பிப்ரவரி 2வது வாரத்தில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவை நேரில் அழைத்து விசாரிக்க கலையரசன் குழு முடிவு செய்திருக்கிறது. ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் சூரப்பாவிற்கு எதிரான சாட்சியங்கள் விசாரித்து முடிக்கப்படும் என்றும் கலையரசன் குழு கூறியிருக்கிறது. அரசு நிர்ணயித்திருக்கும் 3 மாதங்களுக்குள் சூரப்பா மீதான விசாரணை முடிக்கப்படும் என்றும் கலையரசன் குழு தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்குகிறார். ரமேஷ், கலையரசன் குழுவினுடைய விசாரணை தற்பொழுது எப்படி இருக்கிறது? எந்த படிநிலைகளை கடந்து வந்திருக்கு? கடந்த நவம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான ஊழல் புகார்களை விசாரிப்பதற்காக தமிழக அரசு அமைத்த கமிட்டி, குறிப்பாக கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கி இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. அதில் கலையரசன் கமிட்டி முன்பாக ஏற்கனவே பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அவ்வப்போது நேரில் ஆஜராகி விளக்கங்களையும் ஆவணங்களையும் கொடுத்து வருகிறார்கள். இந்த கமிட்டியுடைய காலம் பார்த்தீங்கன்னா 3 மாத காலத்தில் வந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த பணிகளை அவர்கள் முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எதிரான சாட்சிகளை விசாரித்து முடித்துட்டு அவரை நேரில் அழைத்து விசாரிக்க முதன்முறையாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர், அதாவது பணியில் இருக்கும் போதே பணியில் இருக்கக்கூடிய ஒரு துணைவேந்தர் மீது கமிட்டி அமைக்கப்பட்டதும் அவரை வந்து ஒரு கமிட்டி முன்பு ஆஜர்படுத்தப்படுவதும் இதுவே முதன்முறையாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அரசு நிர்ணயித்துக்குள்ள அந்த டைமுக்குள்ள வந்து இந்த கமிட்டி விசாரணை தன்னுடைய பங்களிப்பை முடிக்கும் எனவும் அந்த கமிட்டியுடைய வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.